ப்ளேஸ்டோரில் அன்னகாடமி நீங்கள் அப்போ டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதில் ஃப்ரீ லைவ் கிளாஸ் சூஸ் பண்ணிப்போங்க லாக்ல இருக்கும் அதை அன்லாக் பண்ணணுன்னா கோட் கேட்கும் டிஹெச்ஏ எ எம்ஐ எட்ஹச் ஒன் ஜீரோ தமிழ் டென் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி போயிருக்கீங்க ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் இந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு இப்போ ஃப்ரீ டெஸ்ட் எது போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலக்கு டெய்லி டி ட்வெண்ட்டி பிராக்டிஸ் டெஸ்ட் ஃபார் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் டாப் த்ரீ ப்ரைஸ் எடுக்கிறவங்களுக்கு டாப் த்ரீ ப்ளேஸ் எடுக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் உண்டு அதே போல் இலக்கு ஃப்ரீ மோக் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இதுவுமே குரூப் டூ அண்ட் குரூப் ஏ ஃபிலிம்ஸ்க்காக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு இதுவும் பிப்ரவரி பதினாலு அண்டு இருபத்தெட்டு ஆரம்பிக்குது ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸு ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸ் உண்டு டெய்லி லைவ் கிளாஸஸ் உண்டு உங்கள் டவுட் லைவாக உங்களுடைய டெஸ்ட் முடிஞ்ச பிறகு டவுட் கிளியர் பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் இருக்கும் இப்போ நியூ பேட்ச் என்ன போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலக்கு குரூப் டூ தேர்வுக்கான முழு தொகுதி பாடம் இது ஆரம்ப நாள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சு எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சியம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் குரூப் டூ மெயின்ஸ்க்காக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ்டீன்த் ஃபெப்ரவரி ஸ்டார்ட் ஆகுது அதே போல் டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக் டெஸ்ட்டு சீரியஸ் இது வந்து அதே போல் இலக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு சீரியஸ் ஃபார் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் ரெண்டாயிரத்தி இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே உண்டு இதற்கான எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதே போல் நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கோட் யூஸ் பண்ணி போனீங்கன்னா நிறைய டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு போல் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது மிக குறைந்த கட்டணம் தான் இது எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரெடியாகிட்டிருக்கவங்களுக்காகவே கல்வி கேன் சேனலில் தொடர்ந்து மோட்டிவேஷன் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தேகம் வந்து நம்மளாலலாம் பாஸ் பண்ணி போக முடியுமா இந்த எக்ஸாம்லாம் நம்ம இவ்வளோக்கு டச்சு விட்டுட்டோமே கேப் இவ்வளோக்கு விழுந்துருச்சு நம்ம இடைவெளி வந்து நம்ம படித்து முடிச்சு கிட்டத்தட்ட அஞ்சாண்டு பத்தாண்டாவது நம்மளால சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து ஒவ்வொருத்தவங்க மனதுக்குள்ளாரி நிச்சயம் எழுந்து கொண்டிருக்கும் இது ஏன் நான் இந்த டாப்பிக்கை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நான் எதை ஒரு எதிர்பார விதமாக ஒரு நண்பரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த நண்பர் வந்து சொன்ன பதில் தான் இது என்னால்லாம் பண்ண முடியுமா ஏன்னா நான் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ண போயிட்டேன் ஆனால் எனக்கு அந்த ஒர்க் டென்ஷன் வந்து அதிகமாக இருக்குது என்னால் ஒன்றுமே செய்ய முடியல உடல்நிலையும் வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் வந்து முறையாக நான் நானும் மற்றவங்க சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் என்கிட்ட வந்து என்னுடைய நண்பனை வந்து ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு நான் அவன் கேட்டான் என்னாலலாம் படிக்க முடியுமா எனக்கு இப்போ உட்காந்து படிக்கணும்னு தோணுதே நான் முன்னாடியே படிச்சிருக்கலாம் நான் தான் தெரியாமல் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் சொன்னேன் நிச்சயம் இப்போவும் ஒன்றும் இல்லை உனக்கு நீ உனக்கு படிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இல்லை தானாக தானே வந்தது ஏன்னா அவன் வந்து அவனவே உணர்ந்து அவன் அவனுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு முடியும் அந்த பட்ட கஷ்டங்கள்லாம் அவன் நினச்சி பார்த்து அவன் நீக்கி அவனுக்குள்ளார ஒரு எண்ணம் வந்திருக்கு நம்ம வந்து படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம் அங்கே போயிட்டு நம்ம திறமையை செலுத்தினாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தனியார் வேலைகள்லாம் நம்ம என்ன தான் நம்ம திறமையை வந்து செலுத்தினாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து கொடுக்க மாட்டாங்க தேவை படிக்கின்ற அளவுக்கு நம்மளை ஒவ்வொரு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அவனே சொன்னான் படிக்க முடியுமான்னு நான் சொன்னேன் நிச்சயம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நீ எக்ஸாமுக்கு வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் அட்டன் பண்ணு டிகிரி டென்த்து குவாலிஃபிகேஷன் எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணு நிச்சயம் நீ வந்து வேலைக்கு போக ஏன்னா உனக்குள்ளே அந்த ஆர்வம் வந்துச்சு இனிமேல் வந்து நீ எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையும் சமாளித்து வந்துடுவேன் நீ படிக்க ஆரம்பிய நிச்சயம் உன்னால் முடியும் நான் வந்து என்னால் எனக்கு தெரிஞ்சதோ நிச்சயம் உனக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளு இதை மாதிரி அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தேன் அதை விட்டுட்டு போய் ஒரு சில பேர் என்ன திரும்ப செய்வீங்க இதே சுச்சுவேஷனில் ஒருத்தவங்க போய் கேட்கும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு எது வேலை அப்புறம் என்ன பண்ணுற இப்போலாம் வந்து போட்டி நிறைய பேர் இருக்காங்க இருபது லட்சம் பேர் போய் எழுதுகிறாங்க நீலாம் இப்போ தான் வந்திருக்க நிறைய பேர் எல்லாம் பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக இருக்காங்க நிறைய பேர் பயிற்சி மையத்துங்களுக்குலாம் போகிறாங்க உனக்குலாம் வேணாம் நீ எப்படியாவது பபடியெல்லாம் வெளிநாடு போய் சம்பாதி இப்படி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் வந்து அந்த பையனை வந்து மோட்டிவேஷன் கொடுத்துருக்கேன் நிச்சயம் என்னுடைய நண்பனை இந்த ஆண்டு வந்து நான் ஒரு வேலைக்கு வந்து அவன் அந்த நான் போக வைக்கலன்னா நிச்சயம் நான் அது வந்து ஒரு சவாலாக எடுத்திருக்கேன் அவனுக்கும் ஒரு சவாலாக இருக்கும் நிச்சயம் எனக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயம் அவனுக்கு மு என்னால் முடிந்த ஒரு ஊக்கத்தை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருப்பேன் நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்ன நீங்கள் அதாவது இப்போ நடத்துகிறது யார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நடத்துறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது இல்லை நீங்களுமே நம்மளே முயன்று இருக்கட்டிருக்கலாம் ஆனால் ஒருத்தவங்க ஊக்கம் அந்த மோட்டிவேஷனுங்கிறது வந்து யார்கிட்டையுமே அவ்வளோவா கிடைக்காது சரிங்களா அதை வந்து நான் கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு கால் பண்ணி டிஎன்பிசி அந்தந்த டெட்டு டிஎன்பிசியில் இன்னும் அந்தளவுக்கு நம்ம சேனலை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு நிச்சயம் டிஎன்பிசிலேயுமே எனக்கு ரெண்டு மூன்று நண்பர்கள்லாம் கால் பண்ணி பேசும்போது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு சொன்னேன் அவங்க அதன் பிறகு ஒரு நம்பிக்கை வைத்து அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னால் முடிந்த ஒரு சப்போர்ட் வந்து நிச்சயமே தொடர்ந்து நான் கொடுப்பேன் அதனால் யாராலேயும் முடியாது அப்படிங்கிற எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் வந்து நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் முடிய முடியாது என்பது மூட நம்பிக்கை முடியுமா என்பது அவநம்பிக்கை முடியும் என்பது தன்னம்பிக்கை சரிங்களா உங்களுக்குள் அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் தான் வர வைக்க முடியும் அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் க உங்களுக்குள்ள எப்போ தோணுதோ அப்போ வந்து நீங்கள் சாதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இன்றைய நொடியே நீங்கள் மாறுங்க இந்த வீடியோ பார்க்குறீங்களோ இல்லை உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணி முடியும் உன்னால் நீ படி அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத எத்தனை பேர் படித்தான்னா வேக்கன்சி பத்து பேர் இருந்தாண்ணா பத்து பேர் வேகன்சி இருந்தாலும் அந்த பத்து பேர்லேயும் ஆள் ஒவ்வொரு முறையும் நீ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது படிச்சுட்டு தான் இருக்காங்களா இல்லை யாராவது வேலைக்கு போக தான் இருக்காங்களா ஒவ்வொரு முறையும் எக்ஸாமும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க வேலைக்கு போகிறதும் போயிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம மட்டும் இதே மாதிரி சொல்லிக்கிட்டேருந்து எத்தனை நாட்கள் வந்து வீட்டில் இருக்க போகிறோம் சொல்லுங்கள் ப்ரைவேட் ஒர்க்கு வந்து போங்க தப்பே கிடையாது ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கலாமா நூறு சதவீதம் வந்து படிக்கலாம் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு டைமிங் வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களை உடல் ஒத்துழைக்கணும்னாலும் பரவாயில்ல நீங்கள் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்போ டைம் கிடைக்கிதோ ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு படித்தால் கூட நிச்சயம் நம்மளால் வெற்றி பெற முடியும் அந்த ஒரு மணி நேரமும் நம்மளுடைய கவனச்சிதறல் இல்லாத முழு கவனமும் படிப்பில் இருந்தால் நிச்சயம் நீங்களும் ஒரு சாதனையாக ஆக முடியும் அதே போல் எல்லா நினச்சிட்டு இருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன தான் அந்த குறிப்பிட்ட டைம் வந்து வேலை செய்ய மற்ற நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்பவான நேரம் தான் கிடைக்கும் அதுலேயும் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் நீங்களும் தன்னம்பிக்கையோடு இருங்க எப்போ வந்து வாழ்க்கையில் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து வர முடியும்னா நீங்கள் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அரசாங்க வேலை இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து சமூகத்தில் அவங்களுக்கு உரிய மதிப்பே கொடுக்குறாங்க அப்படிங்கிற டைமில் நிச்சயம் நீங்கள் வந்து யாருக்கு இல்லைனாலும் உங்களுக்காக நீங்கள் வேலைக்கு போகணும் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்காக நீங்கள் படிங்க உங்களால் நிறைய சாதிக்க முடியும் ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டங்கள்லாம் சா தாங்கிட்டேன் இது ஒன்றும் நம்மளால் படிக்கிறது ஒன்றும் மிகப்பெரிய வேலை கிடையாது நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து படிச்சிட்டோம்னா எதையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து நம்ம மனசுக்குள்ளார வந்துடும் அதனால ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருந்தாலும் சரிதான் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து நீங்கள் வைங்க நிச்சயம் உங்கள் உங்களது முயற்சி உங்களது வெற்றி சரிங்களா அடுத்தவங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைக்காதீங்க அது வேணவும் வேணாம் நம்மளுக்கு சரிங்களா கனவு என்பது அதே மாதிரி நான் இன்னும் சொல்கிறேன் நீங்கள் பாஸ் பண்ண மட்டும் நினச்சா அப்போ கனவு என்பது தூக்கத்தில் வரக்கூடாது தூங்களை தூங்க விடாமல் ஆக்குவது தான் கனவு அப்படின்னு சொல்லி அப்துல் கலாமே சொன்னார் நிச்சயம் அதையும் தான் நானும் சொல்கிறேன் கனவு காணுங்கள் அதாவது இப்போ நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோரில் செலக்ட் ஆகணும்னு மட்டும் நினச்சா போதும் அதை நினைக்கும் போது ஒவ்வொரு முறையும் நம்ம தூக்கமே வரக்கூட அண்ணு எச்சம் படிக்கணுமா இல்லை இன்னும் ஒரு மார்க் அதிகமாக எடுக்கலாமா ஒரு அஞ்சு மார்க் வரலாமா இன்னும் ஒரு பத்து மார்க் வரலாமா இதில் தான் நம்மளுடைய சிந்தனைகள் வந்து போயிட்டே இருக்கணும் சரிங்களா அப்போ இது அதற்கேற்ற போல் வந்து உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கணும் நிச்சயம் முடியும் முடியாது என்கிற வார்த்தையே நம்ம அகராதியில் இருக்கவே கூடாது எதையாக இருந்தாலும் சாதித்து காட்ட முடியும் எல்லாத்தையுமே ஒரு தன்னம்பிக்கையோட அடியெடுத்து வைங்க நீ எந்த விதமான பயிற்சி மையத்துக்கும் போக வேணாம் உங்களுக்கு கிடைத்தது வந்து ஒரு மணி நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அப்பப்போ எனக்கு அரை மணி நேரம்தான் அப்போ அந்த அரை மணி நேரத்தில் படிங்க ஒன்று தப்பே கிடையாது எவ்வளோ விஷயம் அந்த அரை மணி நேரத்தில் ஃபுல்லாக செல்லு பார்க்குறோம்ல இப்போ நம்ம ஓய்வு கிடைக்கும் போது எல்லாருமே என்னென்ன இப்போ ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு செல்லை பார்க்குறோம் அதே அந்த டைமில் நீங்கள் படித்தா கூட போதுமானதே ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிங்க நிச்சயம் போதும் அது பள்ளி பாட புத்தகத்தை கலெக்ட் பண்ணுங்கள் ஆறு முதல் பன்னிரெண்டாவது போற இல்லை அந்த ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமே எளிமையாக கிடைச்சாலும் அதில் ஒரு திருப்தி இருக்காதுனால க போராடி பெருங்க அப்போ தான் அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஈஸியாக கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு அதில் ஒரு ஒரு திருப்தி இருக்காது ஒரு த்ரில் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சந்தோஷம் அந்தளவுக்கு கிடைக்காது ஏன்னா ஒரு நீங்கள் போராடி ரொம் எவ்வளோ உங்களுடைய பொட்டன்ஷியல் கொடுத்து ஒரு வேலை நம்மள வெற்றி கிடைக்கும்போது அன்னைக்கு நீங்கள் பா அப்போ அந்த அந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு நிகழ்வுகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க எனக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் அந்த நிகழ்வுலாம் என் இன்னமும் என் கண்மனாடி வந்து போகுது சரிங்களா அப்போ நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பத்தில் அதாவது நடுத்தர குடும்பம்னு சொல்ல முடியாது இன்னும் மிக மிக ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நானும் இன்னும் ஏழ்மை குடும்பங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு வரும்போது மிகப்பெரிய அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம பரம்பரைக்கே நம்ம தான் முதல் அரசு அதிகாரியாக வரும்போதுலாம் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் நம்மளுக்கெலாம் அப்போ நம்மளுடைய பெட் நம்மளுடைய பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் உறவினர்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு அந்த ஊருக்கு மரியாதை அந்த அந்த எவ்வளோ இதெல்லாம் பாருங்கள் நம்ம ஒரு முடியும் நம்மளால் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டிங்கன்னா உங்களை பார்த்து நாளைக்கு பத்து பேர் படிப்பாங்க சரிங்களா உங்கள் தெருவில் உங்கள் தெருவில் நிறைய பேர் போனாங்கன்னா ஊரே படிப்பாங்க அந்த ஊர் போச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக்ட் இப்படி தான் நம்மளுடையது நீங்கள் முதல்ல போய் கேட்டுங்க ஏன்னா எவ்வளோ பேர் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பணம் கொடுத்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு மூட நம்பிக்கையிலே இருக்காங்க ஆனால் நீங்கள் போய் காமிச்சிங்கன்னா ஏன்னா பணக்காரம் போனால் அது தெரியாது ஏன்னால் அவன் பணம் கொடுத்து போயிட்டான்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் நம்மளை மாதிரி ஏழைகள் வந்து படித்து வேலைக்கு போகும்போது அதை பார்த்து சொல்லுவான் அப்பா அந்த பையெல்லாம் படித்து வேலைக்கு போயிட்டான்ப்பா இல்லை நிறைய பேர் இந்த பணம் கொடுத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க இவன்ட்டெல்லாம் இவங்களாம் கொடுத்தே போயிருக்க முடியாது அப்போ படித்து போகிறவங்களும் இருக்காங்களாட்டுக்கு அப்படின்னு நினச்சா அவங்களும் தன்னம்பிக்கை வந்து அப்போ தான் படிக்கவே ஆரம்பிப்பான் அப்போ நான் வந்து எங்களுடைய பகுதியில் நான் அப்படி போகும்போது எல்லோரும் அப்போ தான் நினைச்சாங்க என்ன இந்த பையன் குடிச்ச வீட்டில் இருந்தானே இவனுக்கெல்லாம் எப்போ வேலை கிடைக்கும் ஒரு டைம் பாஸ் பண்ணால் கிடைக்கல அதன் பிறகு பாஸ் பண்ணால் அப்புறம் என்னமோ சொன்னால் அது இதுன்னா கேஸ் போட்டிருக்காங்க அது போட்டிருக்காங்கன்னா இப்போ இப்படி டக்குன்னு பாஸ் நான் பாஸ் பண்ணேன்னு சொல்லியும் கூட யாருமே நம்பல வேலை கொடுத்தா பார்த்துக்குவோம் அப்படின்னாங்க அப்புறம் வேலைக்கு போன பிறகு தான் பார்த்தேன் பரவாயில்லப்பா இந்த பையனெலாம் இப்போ படித்தா போகலான்ட்டு நான் வந்த பிறகு தான் இப்போ எங்கள் ஊரில் விழிப்புணர்வு வந்து நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சில நண்பர்கள் வந்து வேலைக்கும் போயிருக்காங்க அப்போ நிச்சயம் உங்களால் முடியும் தயவுசெய்து யாருமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வேணாம் நன்றாக படிங்க ஒரு தன்னம்பிக்கையோடு படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நமக்கான ஆண்டாக மாற்றுவோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்